சாய் சச்சரித்திரம். கிரகங்களை வென்ற சக்தி. 1916 சென்னையிலிருந்து ஒரு குடும்பம் காசிக்கு புறப்பட்டது. குடும்பத் தலைவி ஒரு ராம பக்தை. குடும்பத் தலைவர் ஷீரடியில் பஜனை செய்து பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு வந்திருந்தார். அவருடைய மகளுக்கும் மதனிக்கும் அதே எண்ணம்தான். 3 வயது குழந்தைக்கு தினம் 1 ரூபாய் கொடுக்கிறாராம். அப்படியே சேர்த்து வச்சா 9 மாசத்திலே 1 பவுன் வாங்கிடலாம் என்றால் மதனி. பெரியம்மா சில பேருக்கு தினமும் 50-20 கூட கொடுக்கிறாராம். நம்ம அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம் என்றால் மகள். இன்றைக்கு மத்தியான ஆரத்தில் பாபா உட்கார்ந்திருந்த இடத்தில் நான் ஸ்ரீராமனை பார்த்தேன் என்றால் தாய். அதுதான் கைத்தட்டி அழுது எல்லார் பார்வையும் உன்மேல் விழும்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டியே. எல்லாம் மனப்பிரமை. சதா ராமனையே நினைச்சிட்டு இருக்கதாலேயே ராமன் மாதிரி தோண்டியிருக்கு என்று கேலி செய்தார் கணவர். அன்றிரவு குடும்பத் தலைவர் ஒரு கனவு கண்டார். போலீஸ் அவரை கைது செய்து சிறையில் வைக்கிறது. சிறைக்கு வெளியே பாபா நிற்கிறார். பாபா, நான் தங்களை சரணம் என்று நம்பி வந்தவன் என் அவல நிலை கண்டு காப்பாற்றாமல் இருப்பது நீதியா என்று கேட்கிறார். அது உன் பாவம் என்கிறார் பாபா. இப்பிறவியில் நான் யாருக்கும் மனதாலும் தீங்கு நினைத்ததில்லை என்று அழுகிறார் குடும்பத் தலைவர். இந்த ஜென்மத்தில் இல்லாவிட்டால் போன ஜென்மத்தில் செய்திருப்பாய். இது பாபா. அப்படியானால் உங்களை போன்ற குருமார்கள் எதற்கு என்று கோபமாக கேட்கிறார் தலைவர். குருவை வழிபட்டால் பாவவினை நீங்கும் என்று நீ நம்புகிறாயா? ஆமாம். அப்படியானால் கண்களை மூடிக்கொள் என்று பாபா கூற அவர் கண்களை மூடிக்கொள்கிறார். சொத்தென்ற சப்தம் கேட்டு கண் விழிக்கிறார். ஒரு போலீஸ்காரர் கொடூரமாய் அடிபட்டு விழுந்து கிடக்க இவர் சிறைக்கு வெளியே நிற்கிறார். ஐயோ, இவரை கொண்டு விட்டீர்களே, என் மேல் குற்றம் சுமத்தி மரண தண்டனை கொடுப்பார்களே, என்னை காப்பாற்றுங்கள் என்று பாபாவின் கால்களை பற்றினார் குடும்பத் தலைவர். சரி, கண்களை மூடிக்கொள் என்றார் பாபா. அவர் நம்பிக்கையும் பீதியும் கொண்டு அவர் கண்களை மூடிக்கொண்டார். கண்களை திறந்ததும் தான் விடுதலையாயிருப்பதை உணர்ந்தார். திரும்பி பார் என்றார் பாபா. திரும்பினால் அவரது குரு பக்தர் ராமதாசரை கண்டால் நொடியில் காட்சி மறைந்தது. பாபா, தாங்கள் தாடி மீசியும் தலை நரையும் நரைத்து விட்டதே, தங்களுக்கு என்ன வயது இருக்கும் என்று வினயமாக கேட்டார் குடும்பத் தலைவர். ஓஹோ, நான் கிழவன் என்று சொல்லாமல் சொல்கிறாயா? நானும் நீயும் ஓட்டப்பந்தயம் விட்டு யார் கிழவன் என்பதை நிர்ணயிப்போம் என்று கூறிவிட்டு பாபா ஓடினார். கூடவே ஓடினார் குடும்பத் தலைவர். சிடல் நொடிகளில் பாபா மறைந்து விட்டார். கனவு கலைந்து எழுந்த குடும்பத் தலைவருக்கு நடந்ததெல்லாம் கனவென்று நம்புவதே கஷ்டமாக இருந்தது. தன் மனைவியும் அதே கனவை கண்டிருந்ததும் நிஜமென்று நம்பினார். அவர் மனதில் இருந்த சந்தேகமும் பேராசையும் அழிந்தது. மகளுக்கும் நல்ல புத்தி சொன்னார். மறுநாள் ஆரத்தி முடிந்ததும் பாபா அவருக்கு 2 ரூபாயும் இனிப்புகளும் பிரசாதமாக அளித்து அல்லாஹ் உனக்கு எல்லா நலன்களையும் அளிப்பார் என்று ஆசீர்வதித்தார். அவர்களது காசி பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. ஆங்காங்கே பஜனை செய்ததற்கு நிறைய பணமும் கிடைத்தது. பயணத்தில் எந்த அசௌகரியமும் ஏற்படவில்லை. எல்லாம் பாபாவின் அருள் என்று மேசிலித்தனர் குடும்பத்தினர். பாபு, உன் முகம் ஏன் வாட்டமா இருக்கிறது? பரீட்சைக்கு படிக்கலையா என்று கேட்டாள் சாவித்ரி. இல்லம்மா, நான் என்ன கஷ்டப்பட்டு படித்தாலும் இந்த வருஷம் பாஸ் பண்ண மாட்டேன்னு கைரேக நிபுணரும் நாடி ஜோசியரும் உறுதியா சொல்றாங்க. அஷ்டமத்துல சனி நாளிலே குரு என்று கிரகங்கள் பாதகமாக இருக்கிறதா? அப்புறம் ஏன் நான் கண்முழிச்சு படிக்கணும் என்றான் பாபு. சாவித்ரி பாய் தீவிர பாபா பக்தை. உடனே சீரடிக்கு புறப்பட்டாள். பாபாவிட நிலைமை கூறினாள். எதிலும் நம்பிக்கையும் உறுதியும் வேண்டும். உன் பிள்ளையை நன்றாக படிக்க சொல். நிதானமான அமைதியோடு பரீட்சை எழுதட்டும். கவலை என்கிறது மனதை அறிக்கும் கரையான், அதை கழுவி விடு. ஜோதிடர் சொன்னதை தூக்கி ஏறி அவன் நிச்சயம் தேர்வில் வெற்றி பெறுவான் என்று கூறி உதியளித்தார் பாபா. சாவித்திரியும் பாபா சொன்னதை அப்படியே பாபுவிடம் சொல்லி உதியை பூசிவிட்டாள். பாபுவும் இரவு பகல் படித்து பரீட்சை எழுதி மருத்துவ தேர்வில் வெற்றி பெற்றான். பாபாவின் ஆசி கிரகங்களின் கெடுதல்களையும் நீக்கியிருக்கிறது. பாபுவின் தந்தையான ரகுநாதராவ் ஆரோக்கிய குறைவினால் முன்னதாக வேலையிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் வாங்கின சம்பளம் 150 ரூபாய். 75 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். அது எப்படி குடும்பம் நடத்த போதும் என்று கவலைப்பட்டார் ரகுநாத் ராவ். கவலை பாபாவிடம் ஒப்படைத்து பஜனை செய்வோம், நிவாரணம் கிடைக்கும் என்றால் சாவித்ரி பாய். பாபா சாவித்திரியின் கனவில் தோன்றி 100 ரூபாய் கொடுத்தால் சரியா இருக்குமா என்று கேட்க பாபா, என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும், நான் உங்களை சரணடைந்து விட்டேன் என்று கூறியிருக்கிறாள். ரகுநாதரின் உண்மையான சேவையை கருத்தில் கொண்டு 110 ரூபாய் ஓய்வூதியமாக தருவதாக தீர்மானிக்கப்பட்டது என்பதை கேட்டதும் குடும்பத்தினர் பாபாவின் அருளை எண்ணி வியந்தனர். சாவித்ரி பாய் ஸ்ரீ சாய்நாத் பஜன் மேளா வென்று 800 பாடல்களை கொண்ட நூலை பதிப்பித்திருக்கிறார். பாபாவின் நிலைகளை விளக்கும் அற்புதமான புத்தகம் இது. பிக்கானீரில் உள்ள பாபா பக்தரான ஹேப்டர் கடே கனவில் பாபா தோன்றி என்னை மறந்துவிட்டாயா என்று கேட்டிருக்கிறார். தாயை குழந்தை மறக்குமா என்று கேட்ட அடே அற்புதமான காய்கறிகளால் சப்ஜி செய்து நெய் சப்பாத்தி பருப்புடன் விருந்து தயாரித்தவுடன் கனவு கலைந்து விட்டது. குவாலியரில் அவரது நண்பர் ஷீரடிக்கு போக போக போவதாக கூறி அவரிடம் 12 ரூபாய்களை கொடுத்து
தான் கனவில் சமைத்த கறிகாய்களின் பெயரை கூறி அவைகளை வாங்கி கொண்டு சீரடிக்கு சென்று பாபாவுக்கு விருந்திட கேட்டுக்கொண்டார். 10 ரூபாய்களை பாபாவிடம் காணிக்கையாக கொடுக்கும்படி சொன்னார். ஆனால் ஹடே சொன்ன காய்கறிகள் நண்பருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சீரடியில் ஒரு காய்கறி கூட காய்கறி கூடைக்காரி ஹடே குறிப்பிட்ட அத்தனை காய்கறிகளையும் வைத்திருந்தார். அதை வாங்கி மசூதியில் கொடுத்தார் குவாலியர் நம்பர். திரு நிமோன்கர் அடுத்த நாள் நெய் சப்பாத்தியும் பருப்பு கொட்டும் செய்ய பாபா கூட்டை மட்டுமே விரும்பி சாப்பிட்டார். அன்று அவர் சாதத்தை தொடவே இல்லை. நண்பர் மூலம் இதை கேள்விப்பட்ட ஹடையின் மகிழ்ச்சி அளவிட முடியாததாக இருந்தது. சீரடிக்கு புறப்பட்ட நண்பர் ஒருவரிடம் 1 ரூபாய் நாணயத்தை கொடுத்து, இதை பாபா கையில் கொடுத்து வாங்கி வாருங்கள். பாபா கைப்பணம் வீட்டில் இருந்தால் பண விரயம் ஏற்படாது, கடன் வராது, செல்வ நிலை வற்றாது இருக்கும் என்றார். அந்த நண்பர் சீரடிக்கு சென்று பாபாவை நமஸ்கரித்து 1 ரூபாய் தட்சிணையாக கொடுத்தார். பாபா அதை வாங்கி சட்டையில் போட்டு கொண்டார். பின்னர் ஹடையின் நாணயத்தை கொடுத்தார். பாபா அதை உற்று பார்த்துவிட்டு கட்டை விரலால் சுண்டி மேலே போட்டு பிடித்தார். பிறகு உதி பிரசாதத்துடன் அதை நண்பரிடம் கொடுத்து, ஹடையை அமைதியுடனும் திருப்தியுடனும் வாழச் சொல்லு என்று கூறினார். ஹடே அந்த நாணயத்தை பூஜை அறையில் வெகு பத்திரமாக வைத்திருந்தார். சாய் சச்சரிதம் மற்றும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் தினை, ஓம் ஸ்ரீ சாய்ராம் தினை, ஓம் ஸ்ரீ சாய்ராம் துணை.